சோதனை சம்பாடுறா. நான் பெத்த மகனே, நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் இப்படி செய்து கொள்ள வேண்டும்? நாம் எல்லோரும் பிள்ளை ஈசனை துதித்து நல்ல கதி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அறிவுள்ள மானிடராய் பிறந்திருக்கிறோம். ஆடு மாடுகளைப் போல் ஏன் ஈன ஜீவனம் செய்ய வேண்டும்? பாருங்கள், ஈசனை துதிப்போம். அவன்தான் முக்கியமான தெய்வம். அவனை பாடி பரகதி அடைவோம். நெல் இருப்பு கணக்கு கொஞ்சம் குறையறாப்புல இருந்தது, சரி பார்த்துருந்தேன். புதிய கட்டணம் இன்னும் போடல, அதுக்குத்தான் நெல் இழந்து இருக்கானுகள். அதுக்குள்ள இந்த கணக்கையும் பார்த்துடுவோம் அப்படின்ட்டு கணக்கு இருக்கட்டும். நீ தேங்காய் பழத்தை எல்லாம் எடுத்து முன்னாடி போ, நான் ஜபத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஏண்டா தூங்கி முடிஞ்சு பச்சங்களா? இன்னும் ஆகல, சீக்கிரம் ஆகட்டும். தம்பி மாறி வந்து கலப்பி எடுத்துட்டு போச்சு. ஆமாமா. சோறு இல்லம்மா, நேரம் ஆயிட்டது. இன்னைக்கு புதிய கட்டணம் எசமா காத்திருப்பாரு. அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைஞ்சது எது? இது பொட்டே, வல்லவே கொஞ்சாது இல்ல. ஏ மின்னறியா, என்னடா எப்ப பார்த்தாலும் பொம்பளங்கிட்டதா நிக்கிறியே? ஏ நீயும் போய் நிக்கிறது. ஆமாடி ஆத்தா, இத வாரே. போட எனக்கு குடு வெத்தலே. ஏன் உனக்கு உடம்பு என்ன வருது? ஓ இடுப்புல இருந்து வெத்தலை எடுத்து போட்டுக்கணும் போல வருது. Thank you.
பொண்ணா விளங்கி என்னைக்கும் எசமா பத்தும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எங்கடா போயிருந்த? ஏண்டா இப்ப என்ன ஸ்நானம்? இந்த நந்தம்பைய கிட்டக்க வந்து தொலைச்சு விட்டான். வர வர அவன் செய்யறது ஒண்ணும் நல்லா இல்ல. என்ன அவன் என்ன சரியா வேலை செய்யறது இல்லையா? என்னமோ கோவிலா குளமா? அண்ணா இப்ப நீங்க அவசியம் அவனை கண்டிக்கணும். இல்லன்னா அது அவ்வளவுதான். அது ஜம்பு, நந்தன உனக்கு தெரியாது. அவன போல ஒரு ஆள் கூட நம்ம பண்ணையில கிடையாது. புள்ளுண்டா, திருட்டுண்டா, இல்ல குடிதா உண்டா? தப்பி போய் பறையனா பிறந்துட்டான். ஆமாண்ணா, சில சமயம் அவன் பேசுறத பார்த்து விட்டு எனக்கு கூட எல்லாம் சிவபக்தி வந்துடும். மோசுக்கு அப்படியெல்லாம் அவனை கொண்டு வந்துடாது. பேசாம கரெக்டா கருங்கள் மேல் மிதிச்சதுண்டு. அதை எடுத்து அந்த கருங்கல்ல மிதிச்சேன். தவள உள்ள கல்லால் அடிச்சதுண்டு. குத்தின முள்ளு முனைய ஓடிச்சதுண்டு. அந்த தவளைய கல்லெடுத்து அடிச்ச, அந்த முள்ள எடுத்து முனைய சடக்குன்னு ஒடிச்ச. ஒடிக்கியா 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 சாமி ஓட மரத்து அப்பன் பதினெட்டாம் படியான் கருப்பண்ண சாமி. சாமி ஓட மரத்து தம்பழந்த முள்ளெடுத்து அப்பனுடைய மரத்திலே விளைஞ்ச முள்ளை எடுத்து சாமி ஓட மரத்து தந்தழஞ்ச முள்ளெடுத்து எடுத்தியா 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 பூமியில போட்டு புதைச்ச பேரும் குத்தமம்மா. கருப்பண்ண சாமியை காக்க வைக்கிற பிள்ளைய குடி. என்ன குட்டி சாமி காரியம் இல்ல போய் உனக்கு வயசாகியே அறிவில்லையே. இந்த சூட்டை போட்டா புள்ள தாங்குமா? இது என்னது பச்சை பிள்ளையா என்ன நினைச்சுக்கிட்டேன்? இந்த கருப்பண சாமி சும்மா விடாது. சரிதான் போ. அப்ப கேப்பான் போ. கேப்பான் பாரு நீ போ. பூசாரி படுற பாட்டுல இந்த புள்ள மேல இந்த சூடு பட்டா என்னமா இருக்கும்? நம்ம கருப்பண சாமி ரொம்ப பொல்லா செய்ய மாட்டேன். ஏதாச்சும் செஞ்சுட்டாக்கா? அதை பத்தி பயப்படாத. நம்ம ஐயன் பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பெரிய தெய்வம். அவன் மேல பாரத்தை போட்டுடு. இந்த பூசிக்க. சௌக்கியமாய் போ. கால இன்னமே இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது.
எங்கேயினாலும் ஓட வேண்டியதான். என்னன்னா அப்படி இப்ப வந்துருச்சு? எல்லாம் இந்த நந்தம்பயலாலதான். பெரிய வீட்டு பிள்ளைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னால அதுக்கு கருப்புலி போடணும்னு என்ன கூப்பிட்டான். சரின்னு போனேன். இந்த நந்தம் போய் அங்கேயும் வந்துட்டானே, வந்து சாமி இல்லை பூதம் இல்லைன்னு ஒரே ஆட்டம் ஆடிட்டான். சரி, இன்னமே நம்ம இங்க இருந்தா சரிப்படாதுன்னுட்டு பேசாம எந்திரிச்சு வந்துட்டேன். அவர் நாட்டாமக்காரர் இல்ல, என்ன வேணுனாலும் செய்வாரு. அட நாட்டாமைக்காரன்னாக்கா சாமி கூட பயப்படுமா? அப்படின்னா இந்த வருஷம் திருவிழாவுக்கு காப்பு கூட கட்டப்படாதுன்றாங்க. ஆணி பறந்து போச்சு. சரியான யோசனை ஐயா. காப்பு கட்ட வரி தண்ட போவோம். இந்த பய குறுக்க வந்து ஏதாச்சும் பேசினா ஊர்ல கூட்டம் போட்டு இந்த வருஷம் இதுக்கு ஒரு முடிவை பண்ணி போடுறது. ஆமா அது ஒண்ணு. நான் வருஷத்தை காட்டியும் இந்த வருஷம் இது ரொம்ப இருக்கதான். கற்பனைக்கு காப்பு கட்டி இருக்கு, வரி தண்டிக்கிட்டு வர்றோம், உங்ககிட்டயும் கேட்கத்தான் வந்தோம். ஊருக்கு நாட்டாமைக்காரனா முன்ன நின்று இதெல்லாம் நீ செய்ய வரலாமா? அண்ணே வீட்டுக்கு வீடு, ஆடு கோழி அரிசி நெல் இதுகளை வாங்கி கொண்டாட்டமா சாமி கும்பிடுறோம். ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா? என்ன சாமிக்கு காவு கொடுக்கா கட்டி கருப்பண்ணம் சும்மா விட்டுடுவானா? என்ன தம்பி நீ சொல்றது? இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யார் தெரியுமா? அவைகளும் நம்மை போல் கடவுளுக்கு குழந்தைகள். தன் குழந்தையையே தனக்கு பலி போடும்படியாக எந்த தெய்வமாவது கேட்குமா? இதெல்லாம் படைச்ச சாமி வேற, நம்ம கருப்பண்ண சாமி இல்ல, கடவுள் ஒன்று. அப்பா கருப்பண சாமி கடவுள் இல்லங்கிற கேளையா கதைய? அப்புறம் இவர்தான் கடவுள் தான் போல இருக்க. ஆடும் கோழியும் நம்மை போலவே உயிருள்ள ஜீவன்கள். அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஆடும் கோழியும் வந்து வாய திறந்து வேணாம்னு சொல்லட்டுமே. அவைகள் வாயில்லா பிராணிகள். தெய்வம் நம்முடைய பக்தியைத்தான் கேட்கிறது, பலியை கேட்கவில்லை. தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம். அப்பா
இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜை எல்லாம் பொய்யா? அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே. அவங்க செஞ்சவங்க முட்டாளா? நமக்கு அறிவு இருக்கு, அதை கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம். பெரிய வித்துவாயா இவரு? ஐயா பேச்ச கேட்காதீங்க, கேட்டீங்களோ காய்ச்ச கருப்பு வந்து ஊரையே அழிச்சுப்படும், நாசமாக்கிப்படும். உனக்கு கேடுகாலம் கட்டிக்கிறா? அவன் குரவலையை பிடிச்சு இழுத்தறியா? இப்பலியா ஊரை காக்கும் ஈரேடு உலகத்தையும் நம்மையும் படைத்த பரமசிவன் அன்பே வடிவானவன். அவனை நினைத்தவுடன் மயிர்கூச்சரியும். அவன் பெயரை சொன்னால் பாவம் தொலைவு, அவன் இருக்குமிடத்தை நெருங்கினால் பிறவி நோயே நீங்கும். இதோ கூப்பிடு தூரத்தில் திருப்பங்கூரில் கோயில் கொண்டிருக்கும். அற்பயோகத்தை நினைந்தோம் அதன் இருவடிகளை மறந்தோம். நாம் கற்பிதமாயா பிரபஞ்சமீதை, காணல் ஜலம் போலே எண்ணி சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோம் ஆசை கடலில் விழுந்தோம், நல் அறிவு கறிவை இழந்தோம். ஆசை கடலில் விழுந்தோம், நல் அறிவு கறிவை இழந்தோம். பாதமகல வழிதடாமல் யம பாதமகல வழிதடாமல் பரதவீக்கும் தாவியாகும் சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் நித்த நித்தம் சான் கும்பிக்கு இறை தேட. எத்தனை கவலைகள், எத்தனை தொல்லைகள் அந்தந்து பிறந்து மடியும். இந்த அற்ப வாழ்க்கையின் சஞ்சலத்தை போக்கி நித்தியமான வாழ்வை நாடுவோம், எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவோம். வாருங்கள், பவ பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். பவ பயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பாரந்த சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு தேவி தீடுவோம் வாரி. பரதரம் விஷ்ணும் சசிவத்னம் சதுர்புஜம் பிரதன்வதனம் தியாயேத் சர்வவிக்ஞோபசாந்தை. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி பூஜிதம். வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதாவனசாரிணஃ ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம்.
செம்பு, நந்தனை கூப்பிட்டு இந்த விரக்கோட்டையெல்லாம் கொண்டு போய் ஊற போடுச்சு. ஆமா அண்ணா, இன்னும் ரெண்டு நாள் ஆச்சோ, வெறும் உண்மைதான் மஞ்சள். நம்ம கொல்லையில காய்ச்சதுங்க. சரி, நீ போய் நந்தனை கையோட கூட்டிய. நாட்டாமக்காரடா, அவரு போயிருப்பாரு இன்னொரு கீழே வாய்க்கால் தாண்டி. என்ன, அவர் கோவிலுக்கு போயிட்டாருங்க, திருப்பாங்கூருக்கு. திருப்பாங்கூருக்க? எப்பட? இப்பதான் சாமி. அண்ணா, கோவிலுக்கு போகணும்னாரு, எங்களை எல்லாம் கூட வரணும்னு சொன்னாரு. அண்ணே, யசம்மா வேலை இன்னும் இருக்குன்னு கேட்டேன். போடா, எனக்கு தெரியும், இன்னும் அதட்டினாரு. இங்க வேணுமானா போங்க, நான் வரமாட்டேன். விட்டேன் யசம்மா. ஏண்டா நந்த மாத்திரமா? இன்னும் 11 பேருங்க. யாராரு? அதான் வெள்ளை, மாரி, பெரிய மாமுண்டி, சாமியாடி மவன் பாச்சல் வராரு. சரி சரி, ஜம்பு இந்த பசங்க கூலியை பிடிச்சி பட்டினி போட்டாதான் புத்தி வரும். டேய், நந்த வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. சாமி எங்க இருக்கு? சாமி எங்க அனுபவத்தான? ஏனே, இதுக்குத்தானா இம்புட்டு தூரம் கால் எடுக்க வந்தோம்? ஊருக்கு போனா எல்லாம் கைய போட்டு சிரிப்பாங்க. ஏனே, என்ன பண்றதுன்னு? உன் வார்த்தையை நம்பி இம்புட்டு தூரம் வந்தோம் பாரு. வாண்ணே போவோம்.
மற்றொரு கண் காட்சியும் உண்டோ
பாருங்கள், இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம். பாருங்கள். என்ன வீட்டுல கொஞ்சாதி உள்ள இல்லையா? நமக்கு எப்படி எண்ணம் போறது? இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா வய வயக்காடெல்லாம் என்ன ஆறுது? ஏன்னு யஜமான் கோச்சுக்க மாட்டாரு. அவரை கேட்காம என்ன மண்ணம் போறது? நம்ம யசமா ரொம்ப படிச்சவர், இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவரை கேட்டுக்கிட்டே போவோமே. ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, பார்வதி ரமணா சதாசிவா, கௌரி ரமணா சதாசிவா, கௌரி ரமணா. கேட்டி என்னடி கூப்பிடுறேன், சும்மா நிக்கிறிய? ஆம்பளை சோறு திங்க வருவானுங்கிற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம. அடி அம்மாடி, அதிகாரம் வேறையா உனக்கு? என்னடி கேக்குறேன், எங்கயோ போறிய? அட அப்பா, கொடி கட்டி பார்த்தது என் சிங்கமாவும் சிங்கத்துக்கு, நீ வச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கலையாக்கும். உங்க ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? உன் உணவு கூலி என் நடவு கூலி எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாரு. என்னத்துக்கு? அந்த பித்துக்குழி கூட சாமி பார்க்க போனிய. அதுக்கு எல்லோரும் வாருங்கள், சுகம் இருக்குது பாருங்க. 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 நல்லோர் பணிந்திடும் தில்லையம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம். நல்லோர் பணிந்திடும் தில்லையம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம். எல்லோரும் வாருங்கள், சுகம் இருக்குது பாருங்க. எல்லோரும் இல்லையம்பல தலம் ஒன்றிருக்குதாம், இல்லையம்பல தலம் ஒன்றிருக்குதாம். ஆமா இருக்கு. அதை கண்ட பேரி ஜன மரண பிணியை கருக்குதான், கண்ட பேரி ஜன மரண பிணியை கருக்குதான். அப்புறம் இன்னும் என்னென்ன பண்றது? உயரு சிகர கும்பம் தெரியுதாம். தெரியுது. அதை பார்ப்பவர்க்கே உள்ள குளிர கருணை புரியுதான். ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம் போய் வருக. யாரு
நான் போய் வரேக. எங்கடா? இல்லை போய் வரேக, உன் தாரம் தானுமே. ஓஹோ, உத்தரவு கட்டு போக வந்துருக்கியோ? நான் போய் வரேக, உன் தாரம் தானுமே. உங்கள் பொன்னடி போய் போது மேல் கண்ணாலே பாருமே. ஐயனே போய் வருக உத்தாரம் தாருமே. இல்ல சித்துக்குளி, என்னடா பேத்துற? ஆமா, நீ நேத்திக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே, பாத்துமா? போனே. போனியா? ஏதோ சும்மா சுவாமி தரிசனம் எல்லாம் கண்டே, கண் குளிர கண்டே, மனம் குளிர கண்டே, ஆனந்தமாய் கண்டே. கண் குளிர, மனம் குளிர, வரப்பயல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நீ பாட்டுக்கு போறது வரது என்னமோ ஆடுற பாடுற சிதம்பரம், சிதம்பரம் சிதம்பர தரிசனம்மா, சிதம்பர தரிசனம்மா, சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனம்மா, அதை சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனம்மா. சிதம்பர தரிசனம் சதுர்மறையோர்கள் செய்வது நியாயம் சொல்வது மாயம், செய்வது நியாயம் நீ சொல்வது மாயம். நில்லாதே அங்கே செல்லாதே, என்னும் நில்லாதே அங்கே செல்லாதே, சேரிக்கு போடா நாளைக்கு வாடா, சேரிக்கு போடா நாளைக்கு வாடா. சிதம்பர தரிசனமா, ஊரில் இல்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுற? இப்ப பார்த்தாலும் சிலம்பரம் சிலம்பரம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிய. நாலு பேரை போல நீயும் ஏண்டா பயிருக்கப்படாது. ஏயா, சும்மா கிடக்குற ஆம்பளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனா உனக்கு என்ன வருதுன்னு கேக்குறேன். திருக்குட்டி, என்னது எங்கிட்ட சொல்லு? எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் இவரு கோயிலு குளம்னு இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப இங்க இவரு சுகமா குந்தி கிட்டி இருக்காரு. அங்க அயில அவங்க கூலிய புடிச்சு விட்டாரு. இனிமேலு வேலைக்கே வரவானு சொல்லிட்டாரு சின்ன இவரு. என்னையா இது? நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டியோ? உன்னை அதட்டி கேட்க ஆள் இல்லைன்ற கர்வமா? ஏயா, ஊம மாதிரி மும்மன் இருக்க, வாய திறந்து பேசையா. எல்லோரும் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நான் ஒருவரையும் கெடுக்க மாட்டேன். கெடுக்க மாட்டியா? பின்ன ஏன் கோயிலுக்கு இழுத்துக்கிட்டு போனீங்க? ஆனந்தமாய் கடவுளை தரிசித்தால் கடைத்தேற வழி உண்டு. நீ கடைத்தேறினா போதும், எங்களை கரையேற்றணும் நாங்க உன்னை கேட்கல. என்னடி மறுவாதி இருக்கு? மறுவாதி வரிய வச்சிருக்கு. அடிய வாங்கடி போலாம், ஊர்ல சொல்லி கூட்டத்தை போட்டு இவரை பேசுற இடத்துல வச்சு பேசுவோம். நியாயம் அநியாயம் கிடையாதா? நாடாமைக்காரர் இப்ப
நந்தம் பய சாமி இல்லைங்கிறான், பூதம் இல்லைங்கிறான், நம்ம குழப்பில மண்ண போடுறான். நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே, நீயாச்சும் கேட்டியா? இதுக்கு முன்ன நாட்டாம பார்த்தவங்கலாம் இப்படிதான் இருந்தாங்களா? கண்ணு குடிக்காது, பண்ண படிக்காது, இதெல்லாம் என்ன? அது இன்னைக்கு 11 பேரோட போச்சு, நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான். அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதான், கிடா வெட்டக்கூடாதான், என்னவோ திண்ணூத்தாள்ளி பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்றதான். ஏய்யா வீணா அவனை பத்தி பேசுறீங்க, அவன் நமக்கு நல்லது தானே செய்யறான். என்னடா நல்லது? நல்லத்த ரொம்ப கண்டவரா பாயவர். நாங்க ஏய்யா திருப்பாங்குல நந்தி விலகிச்சே, அதுக்கு என்ன சொல்ற? அப்படி கேளு. இந்த பயலுக போட்டுக்கிட்டு போயிருக்காங்க, நந்தி ஓடிச்சு அது ஓடிச்சுன்னு அளக்குறாளுங்க. ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும், உமா கோவில் கூட ஓடும்டா. டேய் மறுவாதியா பேச்சு, யாரடா குடிக்காரன்ற? நீதான் குடிக்கார. ஏண்டா நானாடா குடிக்கார? உன் பாறையை தட்டி விட வேண்டாம், தட்டிடா பாக்கலாம். தெரியுமாடா நீயே சொல்லல. சரி சரி, இதுக்கு ஏதாவது வழி பண்ணத்தான் வேணும். நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லாயிரு, அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணி விடலாம், ஆனா அதை நல்ல யோஜனை பண்ணித்தான் செய்யணும். நான் ஒண்ணு சொல்றேன், நான் அவங்கிட்ட போய் நல்ல வார்த்தையா சொல்லி பார்த்து நீ செய்யற காரியம் ஒண்ணும் நல்லா இல்ல. என்ன என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி வீணா கெட்டு போற? ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி விலைக்கு விடணும்னு சொல்றாங்களே. ஏதோ வய வய காட்ட பாத்துக்கிட்டு வயசு புள்ளையா லட்சணமா ஒரு பொஞ்சாரிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே. ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்க? மாமா மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தட வேணாமா? இந்த சித்து வழி மாதிரி பேசாதே, இனிமே கோயிலு குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காதே. உன் காரியம் உண்டு, நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்கு. கருப்பண்ணசாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்லை. மாமா இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் சொல்றது நீ கேட்க மாட்ட? பெரியவரே இங்கே வாரும், அது என்ன பாரும் பிணம். உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே. எந்த க்ஷணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா? நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன? தின்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டீர்? இந்த கட்டை இருக்கையில் ஜென்மம் கடைத்தேற வழிதட வேண்டாமா? காண வேண்டாமோ காண வேண்டாமோ சிவனை காண வேண்டாமோ
இல்லையை காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே உன்னுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே உன்னுயர் கோபுரம் காண வேண்டாமோ. வீணில் கழனி சுத்தி சுத்தி வந்தால் வீணில் சேரியே, சுத்தி சுத்தி வந்தால் மேதிதி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ, மேதிதி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ. ஓட்டை சடலம் ஒடுங்க, ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ, எலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ. வையத்திலே கருப்பையில் கிடந்து, வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ, உள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ. இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. பெரியவர் போனாரே, ஏன்னு இன்னும் காணும்? அந்த பயம் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அளந்துகிட்டு இருப்பான். பெரியவர் போன காரியத்தை முடிக்காம வரமாட்டாருண்ண. நந்தா நந்தா, இது என்ன அதிசயம்! என் உடல் பரவசம் அடைகிறது, என் மனம் குளிர்ந்தது. இன்றுதான் என் கண் திறந்தது, இன்றைக்குதான் நான் மனிதனானே. அம்பல பாட்டே அருள் பாட்டு, அம்பல பாட்டே அருள் பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு, நடராஜன் பாட்டே நரும் பாட்டு, நடராஜன் பாட்டே நரும் பாட்டு, ஞானத்தர் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டே. பெரியவர என்ன இது? அம்பல பாட்டு அருள் பாட்டு. என்ன கேக்குறோம், என்னமோ பாடுறீங்க, உனக்கு பித்து பிடிச்சிருச்சா என்ன? யாருக்கு? உனக்கு தான் பித்து. சிதம்பர பாட்டு திருப்பாட்டு வர வழியில இலவசமா கிடைச்சி போச்சு. போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. ஆம், ஆண்டவன் அருள் பூரணமா கிடைச்சது. அள்ளி அள்ளி ஆனந்தமா குதிச்சுட்டு வந்திருக்கிறேன். நந்தன் மகான், அவனை விட பெரியவன் இந்த சேரிலேயே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. வீணா நீங்கள் அவன் வழிக்கு போகாதீங்க, போனீங்களோ கெட்டு அழிஞ்சு போவீங்க.
நந்தா நந்தா உன்னாலே சரிக்கே கெடுதலாம். உன் மனசை மாற்றினாதான் ஊர் உருப்படுமா. அதுக்காக பூசை போடுறாங்க, பெரிய பூசை போடுறாங்க. என்ன என் மனசை மாத்தவா? ஆமாம் தம்பி, வந்து பாறேன். குடங்குடமாக்கள், எத்தனை ஆள், எத்தனை கோழி, நீ வாயே. எல்ல பிடாரியே வந்தியோ கட்டாயம் விபரீதமா போயிடும். தெய்வ பூஜை ஆயுது என்ன என்ன நினைச்சுக்கிட்டேன்? நிலை தெரியாமல் குடித்து விட்டு ஆட்டையும் கோழியையும் கொண்டு தின்பதுதான் தெய்வ பூஜையோ? அதுக்கு ஒன்ன கேட்கல, இது எங்க குல சம்பிரதாயம். குல சம்பிரதாயம் இதுவா? குல சம்பிரதாயம் ஆசையை போக்கி ஐம்புலனை சுட்டறுத்து மாசற்று வாழ்வதே மனித சம்பிரதாயம். வாழ்க்கை வளர்ந்தாதெல்லாம் பேசாது. பிடிக்கிறது நண்டு, திங்கிறது இறைச்சி, குடிக்கிறது கள்ளு, இதுதான் நம்ம குல சம்பிரதாயம். நமக்கு சேரிதான் சொர்க்கம், ஏரிதான் கைலாசம். சிவன்தான் தெய்வம், சிதம்பரம் தான் கைலாசம். அது பாப்பார தெய்வம், பறையருக்கு பழிக்காது. பார்ப்பார் பறையன் என்று பார்க்காது, எல்லோரையும் காப்பாற்றும். ஏய், எங்களுக்கு வேணாண்டாது. ம், ஆகட்டும்டா பூசை, நம்ம கற்பனை எல்லாத்தையும் அழிச்சுப்படுவான். சீக்கிரம் நடக்கட்டும். அவன் பே பிடிச்ச பையன், அவன் இழுத்தறியா கழுத்தை பிடிச்சி தள்ளையா அங்கிட்டு. ம், வெட்டா. ஏய், வெட்டாது. ஏய், இவனையும் சேர்த்து வெட்டா. அடே, நான் தான் கண்டோ. பூசு. சாம்பா
சம்போ சங்கர சாம்பசிவா ஹர சாம்பசிவா ஹர சாம்பசிவா என்னடா இப்படி வந்து குந்திக்கிட்டீங்க? என்ன செய்வது? இனதயாள சம்பசிவாரி இனதயாள சம்பசிவா தேவசகாயா சம்பசிவா ஹர சம்பசிவா போய் சொல்லுவோம். இங்கிருந்து போயிலேன்னு சொல்லணும். கேளுங்க, வேலையும் பார்த்துக்கிட்டு நீ சொல்ற போல சிவசிவான்னு சொல்றோம்னு உதப்பாரு. கேளுடாண்ணா. நந்தா, என்ன நீ சொல்றபடி எல்லாம் நாங்க கேக்குறோம். இப்படியே குந்திக்கிட்டு இருந்தா பய வய காட்டுக்கு போவானாமா? வேலையும் பார்த்தா தானே அவரு காயாம இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், சீனா நீ சொல்றபடி மூணு தரம் சிவசிவான்னு கும்பிட்டுறான், மற்ற வேலையில வேலையை செஞ்சுக்கிறேன். நீ யோசிக்காதே, கட்டாயம் மூணு தரம் சிவசிவான்னு கும்பிட்டுறான், பொய் இல்லை. சரி, ஏன்னா மூணு தரம் இங்கே வந்து குந்தி சிவநாமத்தை சொல்லணும், இல்லாட்டி விடமாட்டேன். தெரிஞ்சுதா? இப்போ நீங்க போயிடுங்க. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை, கட்டாயம் பண்றோம்னு சொல்றேன். டேய் வாங்கடா, சொல்லுங்கடா. ஹரே சாம்ப சிவா, 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 ஹரே சாம்ப சிவா. கலை காட்டுற ஞானத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறத? என்னண்ணா, நான் பாக்குறேன். என்னடா இந்த கூட்டம்? இன்னமும் தெரியலண்ணா. சரி, என்ன பிறண்டு வந்திருக்கு? என்ன செய்யற காரியம் எல்லாம் பழக்கம் இல்லாதபடி பழக்கம் விட்டா குடியிருக்கவே மாட்டோம். எப்போதும் பூக்குரல் போடுதுதான் அதை மறந்தே சிரித்த ஒரு வேளை இல்ல சிதம்பரம் என்று சொல்லி மதம் பிடிச்சே குதிப்பா ஒரு வேளை முக்கல் முக்கல் கொண்டவன் போல எதையோ கண்டவன் போலே
கழிப்பான் ஒரு வேளை மரம் போலே கைய சக்கல் கால சக்கல் மெய்ய சக்கலும் இருக்காதொரு வேளை கிளம்பி வாய்விட்டால ஊரட்டுமே கோயிலுக்கு போவோம் என்றார் எங்களையும் கும்பிட சொல்லி இல்லாத வம்பு பண்ணுவார் சுத்தி வர சொல்லி அனுப்ப சிவம் பேர சொல்லுடா தன்னிதியில் சொல்லுடா எம்பா சொல்லி தொலைக்க வேணா ஐயனே சொல்லி தொலைக்க வேணா சொல்லாட்டி சுப்புவாங்க அடி கொண்டு நோக்கி விடுவா சிவனன்னு மூணு வாட்டி ஐயனே சிவனன்னு மூணு வாட்டி தாங்கள் சொப்பவனு சொப்பவிடு தங்கள் இது என்ன காரணமோ ஐயனே இது என்ன காரணமோ எங்களுக்கு இனமாயிருக்குது மனம் அல்லவோ இனமாயிருக்குது மனம் அல்லவோ பூசைகளும் போட்டு பார்த்தோம் ஒண்ணுலையும் போவதில்லை காரியமும் ஆவதில்லையே போவதில்லை காரியமும் ஆவதில்லையே வள்ளுவனாரு கேட்டான் அவர் எழுத்து சொன்னார் இதே விழுத்து சொன்னார் பிடிச்சு பாட்டுதனோ இப்படி பாட்டுதன் உங்களை பூசை போடப்படாதுன்னு அடிச்சான குடிக்கப்படாதுன்னு சொன்னா இல்லையா இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்க வேலை செய்யறது வேலை செய்யறதா வேலை செய்யற வேலையும் கெடுக்கிறானா அந்த பயலுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது முட்டாள்தரம் சரி சரி போய் அந்த பயல நான் உடனே இங்க வர சொன்னேன் சொல்லு போ எசமா நாங்க இங்க வந்தோங்கிறது தெரிஞ்சா கூட போடாங்கிறேன் வர சொன்னாரு ஆண்டே
என்ன செஞ்சாங்களுக்காக குடிச்சு விட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஏண்டா உனக்கு இந்த வம்பு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இந்தா இனிமேல் இந்த மாதிரி புகார் சொல்ல முடியாது, நடந்துக்காத. போ. ஏண்டா நிற்கிற? சிதம்பரத்துக்கு ஒரு தரம். சிதம்பரமா? சிதம்பரமாச்சு சிதம்பரமாச்சு. போடா போ, போ பொழைக்கிற வச்சு பாடுறா, போடா. ஆண்டே என்றைக்கும் இந்த ஜீவன் பிழைக்கும் வழியைத்தான் தேடுது. நாலு வேதம் நாலு சாஸ்திரம் படிச்சிருக்காரு எஜமா, அவருக்கு தெரியாத பிழைக்கிற வழி உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஏண்டா ஜாதி என்ன குலம் என்னங்கிறத மறந்துட்டியா நீ? சாமி, ஜாதி மதம் வேதம் சாஸ்திரம் ஒன்றும் அறியாத மூடம் நான். இல்லை, சிதம்பரத்தின் ஆசை என்னை கட்டி எடுக்க. இத்தனை காலம் உங்களுக்கு வஞ்சனையின்றி உழைத்து ஒரு தரம் சிதம்பரம் போய் அந்த அம்பலவானம் நாடும் திருக்கோலத்தை கண்டு வந்து உங்கள் கொல்லையை நாயாய் காத்திருக்கிறேன். ஜாதியிலும் கடையேன் மறையாக மனூர்கள் புராணமும் ஒன்றறியேன் தங்க திருச்சமூகம் தனில் ஏழை புலம்புவதும் தகுமோ அடிமை புலம்புவதும் தகுமோ ஆதி சிதம்பரநாதன் ஆதி சிதம்பரநாதன் நடம் புரி பாதம் பணிந்து இரு கண் குளிர ஆசையில் எம் மனம் தாமரை நீரன ஆசையில் எம் மனம் தாமரை நீரன தத்தளி தேங்குதே அந்தி பகல் தத்தளி தேங்குதே அந்தி பகல் வேதையினக்கினியார்கேரி எல்புரை தீர்ப்பவரார் முறை கேட்பவரார் சிறு பிள்ளை முதல் ஒரு கள்ளமில்லாமல் உழைப்பதே தங்கள் உள்ளம் அறியும் வேதம் உணர்ந்த மீ வித்தகரே மிக உத்தமரே இன்னும் எத்தனை நாள் மேதினி வாழ்வில் உடந்திடுவேன் பிடை தந்தருள்வீர் உயரந்தனரே. இந்த பயலுக்கு பைத்தியம் கீச்சி முடிச்சு போச்சான்னா? என்ன, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பயலை கட்டி போட்டு 200 எலுமிச்சம்பழம் தலையில் தேய்ச்சி ஜலத்தை கொட்டினா பைத்தியம் பறந்து போடும்னா? நல்லா இருக்கு, என்னத்துக்கு அவன் தலையில் தேய்க்கிறது? முருகா போட்டாலும் 1 வருஷத்துக்கு காணும். ஆமாம் மண்ணு சுவாமி. என் பித்தம் தெளிய மருந்துந்திருக்கிறது பேரில்ப மந்திருள்ளே அடிமை பித்தம் தெளிய மருந்துந்திருக்கிறது பேரில்ப மந்திருள்ளே மற்ற மருந்துகள் தின்றாலும் மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கும்
மற்றவரும் திகத்திந்தாலும் உள்ளுக்கு செல்லாது அல்லற்படும் மனம் இல்லாது தில்லை தரிசன பித்தம் தெளிய மருந்தொங்கிருக்கிறது பேரின்ப மந்தியுள்ளே பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது அன்று பாரளந்த திரு மாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு அன்று பாரளந்த திரு மாயனு வேதனு பார்த்து கழித்ததுண்டு பார்வதி என்றொரு சிமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு பார்வதி என்றொரு சிமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதி இருக்குது இன்னும் பாதி இருக்குது பறையானி போய்பார் என்று தாரம் தாரும் தாரும் இன்னும் பாதி இருக்குது பறையானி போய்பார் என்று தாரும் 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 எந்தம் பிடித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மன்னியுள்ளே அடிமை பிடித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது பேரின்ப மன்னியுள்ளே வேலை செய்ய போடாங்கிறே வேதாந்தம் பேச ஆரம்பிச்சியே சாமி நீ பேசாம போறியா மாட்டியா ஆமாண்டா உன்னை சிதம்பரம் போக சொல்லிவிட்டு அந்த பாபம் எங்க தலையில என்னடா வந்து விட்டியோ இன்னைக்கு சிதம்பரம் நாளைக்கு ராமேஸ்வரம் இப்படியே விட்டுட்டா எஜமான் வீட்டு வேலை என்னடா ஆறுது ஜம்பு அந்த பசங்க சொன்னது வாஸ்து தான் நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான் இவன் திமிர அடக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் சிதம்பரம் இந்த பையன் நாட்டாமையை பிடிங்கி முன்னாடியான கொடுத்து இவனை வேலையில போட்டு மடக்க சிதம்பரம் எங்க இருக்குன்னு கேட்கறேன் நல்ல படிய போட்டு ஓட்டணுங்கிறேன் இதோ பாரு முட்டு முட்டா நிக்குது மாட்டை இழுத்து பிடிச்சு ஓட்டுனாலே முட்டு உடையும்
தம்பி, உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? நேற்று முத தண்ணி கூட குடிக்கலையடா. பொழுது அன்னைக்கும் வெயிலே நின்று வேலை பார்க்கறவன் இப்படி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா, நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னைக்கு போய் ஐயனை காணாமல் ஒரு ஆகாரமும் செல்லாது. ஏசமா, பிரியப்பட்டு கொடுத்திருந்த வேலையை கூட குடுங்கி விட்டாரு. அது போனா போகுது. நீ உசுரோட நல்லா இருந்து கண்ணால பார்த்தா போதும்னா தண்ணி கடந்து சாகணுங்கிற இந்த உயிர் என்ன அத்தனை பெரிதான்? அந்த அம்பலவாணன் பெயரை சொல்லி கொண்டு செத்தால் தரகுதி உண்டு. தம்பி வாணாண்டா, ஒரு வாய்க்கு அஞ்சு குடிக்கடா. வா அம்மா, நீ கஷ்டப்படாத. நான் சில்லைக்கு போய் தரிசிக்க வேணும். அப்படி இல்லை என்றால் சில்லை என்று சொல்லிக் கொண்டாவது மடிய வேணும். தம்பி, அசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தா வேலை எப்ப ஆகும்? ஐயர் வந்தா என்ன கோவிப்பாரு? சீக்கிரம் இத வெத்தல போட்டு வர. அந்தில பாரம் பாட்டு அடுத்த ஊரு பாரமச்சா, அந்தில பாரம் பாட்டு அடுத்த ஊரு பாரமச்சா, சந்தையில மறுக்கொள்ள சவந்தி பூ வாங்கி வாங்கச்சா, பயந்துக்குவான்னு கூட இல்லாத எப்படி சத்தம் போடுறிய? புது நாட்டாம கருல்ல புருஷன் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றாரு, எனக்கு ஒரு குறி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் நான் சொல்றேன்னு உனக்கு குறி சொல்ல தெரியுமா? பல்லுவன் பொஞ்சாதுன்னா இது கூட வா தெரியாது. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அது பலிக்குமா பலிக்காதா சொல்லு பார்ப்பா. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, சிக்காதான்னு கேட்கிறேன். கஞ்ச பழமே ஆஜபட்டு கலங்கி நிற்கிற மச்சா, துணிஞ்சு இறங்க பயந்து கேட்டு தூர நிற்கிற மச்சா, துணிஞ்சு இறங்க பயந்து கேட்டு தூர நிற்கிற ஒரு அழகான பழம், அது மேல ஆசை வச்சிருக்கேன். அது கிட்டும் கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்னு கடந்து கலந்து தவிச்சுக்கிட்டேன். ஆமா ஆமா, நல்லா குறி சொல்றீங்க. அது கிட்டுமா கிட்டாதா? வசந்த கொங்கு இருக்கு தவம் உனக்கு கிட்டாது, வசந்த கொங்கில் இருக்கு அவன் உனக்கு கிட்டாது, சும்மா யோரியாமே மோசம் போகாதே மச்சான், யோசியாமே நீச்ச முறுக்கி மோசம் போகாதே. அட, அப்படியே ஒரு தாவு தாவி பிடிச்சேன்னா இந்த பயம் அவங்கையில எட்டாவது கொம்பு வேற இருக்கா? நீ அதை பத்தி யோசிக்காத. அந்த கனி தன் மனசுக்குள்ள என்ன நினைக்குது அதை சொல்லு. படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, படுக்க விட்ட மரத்துக்கார பார்த்துக்கிட்டானா, ஒன்னே
ஓஹோ, நீ என்னை அப்படியா நினைச்சுக்கிட்ட? இந்த நாட்டாமக்கார மேல கை வைக்கணும்னா அதுக்கு நீ ஒரு பொறுப்பு பிறக்கணும். அந்த பழம் தானே வந்து என் காலடியில விழச்சிரம் பாரு. நீ அப்பா நான் கோபம் பாரு. நான் குறி இல்ல சொன்னேன். நானா கோச்சுக்கிட்ட? நீ என்ன சொல்றேன்னு பார்த்தேன். இந்தா நீ குறி சொன்னதுக்கு கூலி போடவானா? வா. சிதம்பர பித்த சீக்கிரம் நடக்குத. ஏ முன்னேறியா. கிசுமா எங்கடா போறீங்க? நீ வேலை பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருக்க. அங்க பொம்பளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை கவனிக்க போயிருந்தாங்க. அந்த வேலையை நான் கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. நீ ஒழுங்கா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நெல் வாங்கிக்கலாம், சேலை துணிமணி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தெரியுது? முனிவர் பூஜை செய்ய அருசனகாதி, முனிவர் பூஜை செய்ய அருள் சந்திரசேகரா, கருணா சாகர சந்திரசேகரா, கருணா சாகர உனையலாகியார், உலகிலே உன்னை நம்பி சம்போபுராரே உனையலாங். பகவன் பசுபதே, பகவன் பசுபதே, பரமசிவ பகவன் பசுபதே, பரமசிவ பார்வதி பதே, புவனபதே பார்வதி பதே, புவனபதே குகன்யானை முகனையீன்றவா, குரு குகன்யானை முகனையீன்றவா, என் குரு குகன்யானை முகனையீன்றவா, என் மனம் கோவில் கொண்டவா, கடைக்கண்பார் மனம் கோவில் கொண்டவா, கடைக்கண்பார் தரு உன்னையலால் கத்தியார், உலகிலே உன்னை நம்பி சம்போபுராரே உன்னையலால்.
தாங்கள் அடிமை, என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன? அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்கள்.
என்னமோ ஆசைப்படுறான். போனோம்னா போச்சு உங்களை. ஏன் இப்படி இப்படி தான் முடிக்கிறேன். அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதுதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் ஒத்தம் நம்ம பண்ணையில் இருக்கானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கேன் தெரியுமோ. வேலையில் எவ்வளவு அக்கறை, எங்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் கடங்கொப்பரான அந்தமான நந்தரு. சி ஆண்டே ஆண்டே, அதே திருட்டு பயலை, நீ சிதம்பரம் போகப்படாது. சாமி, அது என்ன கட்டி இழுக்குது, கண்ணை சுழட்டுது, தலை கிருகிருக்குது, ஒரே ஒரு தரம். உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, உயரப்பானை மேல் கலயம் தொங்குதா, கள்ளுண்டா பேர்க்கு உள்ளும் புறமும் இவிஜுவேக்குதாம். ஐயனே சொணயன் கடை கள்ளு தண்ணியாம், சொணயன் கடை கள்ளு தண்ணியாம், சொரத்தாக கண்ணை சொருகி சொருகி குழுகுழுக்குதா. போகப்படாதுங்கிற என்னடா பதில் பேசுறேன், உன் காலை முறிச்சு போடுவேன். சாமி சாமி, ஒரே ஒரு வாட்டி சாமி. போவியா? இதோ பாக்குறேன்டா உன்னை. இல்ல இல்ல, நீதான் நந்த, சிதம்பரம் போகலன்னு சொல்லு. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து செஞ்சு கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு கலைகிடும், போக சொல்லிடுவாரு. அப்பா அங்க போறாரு, இன்னும் அடிச்சு போட்டு போறாரு, அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? அடிக்கிற கையா அதான், அணைக்கிற கையா அதான். செத்தா என்ன? அவர் உத்தரவு கொடுத்தா சில்லைக்கு போய் தரிசிப்பேன், இல்லையானா அவர் கையாலேயே அடிபட்டு அவர் காலடியிலேயே சாவேன். அப்பா, நண்டா நண்டா.
ஆண்டே 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 அந்த சில்லுநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபை செய்யாவிட்டால் உங்கள் காரணிலேயே இந்த பிராணனை போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவல்யம் அடைந்தது. ஆனா ஜம்பு, ஏண்டா நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு என்ன தெரியுங்க? நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாக்கல. ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள். முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே. 40 வேலை எப்ப நடுறது? எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது? எப்ப நான் சிதம்பரம் போறது? வார்த்தையை தட்டி பேசாத, வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகராஜனா போயேன். ஆண்டே ஆண்டே, அரகர ஜெகதேஷா அருள் புரி பரமேஷா, அரகர ஜெகதேஷா அருள் புரி பரமேஷா, பரமருள் புரிவாயோ திருவருள் புரிவாயோ, பரமருள் புரிவாயோ திருவருள் புரிவாயோ, அரகர ஜெகதீஷா. சோதனை போதாகோ, சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. சோதனை போதாகோ, வேதியர் மனம் இறங்காதோ. நாதனே நான் என்ன செய்வேன், நாதனே நான் என்ன செய்வேன், 40 வேலி நிலம் நாதனே நான் என்ன செய்வேன், 40 வேலி நிலம் உழுது நடவும் பொழுதும் இல்லையே. 40 வேலி நிலம் உழுது நடவும் பொழுதும் இல்லையே, உன்னை தொழ உங்கள் சந்நிதி சேர்வதென்றோ. அரகர ஜெகதீஷா உன்னை தொழ உங்கள் சந்நிதி சேர்வதென்றோ.
சிவசிதம்பரம் கருணையை ஏழை அறிவேனோ
மானாபிமானம் விட்டு
ஆதி போல ஞானாதிபதி உண்டு மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே துப்பாளும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்க்கு துப்பாளும் தாண்டி வந்தே அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாதே அப்பா திரு நடனம் பிறந்ததின் பயனை இன்றுதான் அடைந்தேன். மகாஞானியாகி உன்னை நிறுத்தி வைப்பதற்கு இந்த அற்பனுக்கு யோக்கியதையது. இப்பொழுதே புறப்படு. ஓய் ஆனந்தமா தரிசனம் செய். ஆண்டே, இந்த அடிமைக்கு தரிசனம் கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கவன். தவத்தில் சிறந்த யோகிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஈஸ்வரனே உனக்காக காத்திருக்கிறார். தரிசனம் கிடைப்பதற்கு தடை அம்மா? வருகலாமோ அங்கே வருகலாமோ
நாளும் வாராத பக்தன் நந்தன் பிள்ளைக்கு வந்தும் எல்லை தாண்டாமல் காத்திருக்கின்றார். அவனை நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். நந்தன் பரமபக்தன், பிள்ளையை கண்டும் தரிசனம் காணாமல் ஏங்கி நிற்கின்றான். அவனை உடனே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். அருகினில் வந்தும் வருகலாமோ என்று வருந்துகின்றான் நந்தன். அவனை இனியும் காக்க வைக்காமல் இப்பொழுதே நம் சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். Yeah.
உண்மையே சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வரும்படியா? ஈஸ்வர ஆஜ்ஞை. என்னையா? ஆமா ஈஷா. அவசரப்பட்டு உண்மையை செய்திடப்படாது. என்ன இன்னைக்கோட போற காரியமா? வேத காலம் முதற்கொண்டு நம்ம ஆசிரிச்சு வந்த ஆகமம் சாஸ்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு சொப்பனத்தை நம்பிக்கிட்டு ஒரு காரியத்தை கண்ணா பின்னாலும் செஞ்சுட்டோம்னா நமக்கு நரகம் தான் சம்பவிக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒன்று தோன்றது, ஈஸ்வரனும் சொப்பனத்தில் வந்து சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வர முடியா சொல்லிவிட்டார். நாமும் வந்துவிட்டோம். இப்போ இவரை அக்னியை மூட்டி அதில் இறங்க சொல்லுவோம். ஈஸ்வர அக்னி ஜம்மா இருந்துதானா அவர் வெளியில் வந்துடுவார். என்ன ரொம்ப சரி ஐயா, வந்துடாரே. என்ன சொல்றீர்? ஈஸ்வர சித்தம் அப்படி இருந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கும் நிறைந்த அந்த ஆனந்த மூர்த்தியின் அருள் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். செய்த பழைய சமைச்சுக்கணும். அவன் அடியில் இருந்தும் அவனுடைய மகிமையை எங்களால் அறிஞ்சிக்க முடியல. வாங்க. விஞ்ஞானமூர்த்தியே ஐயா,
அடைந்த Sambhava Jiva Chandra Ganadara